வணக்கம். 55 டிவி ஆன், இல்லை பைக் லைட் செக்ஷன் வேலை செய்யலை. ரெண்டா எங்களுக்கு ஏசி வோல்டேஜ் பெருகுது. ஏசி வோல்டேஜ் இந்த கண்டென்சருக்கு வந்து சுவிச்சிங் ஆகி இங்கே எங்களுக்கு அவுட்புட் 12 வோல்ட் வருது. அதனால் எங்களுக்கு பவர் செக்ஷனுக்குள்ள எந்த பிரச்சனையுமே இல்லை. எங்களுக்கு பைக் லைட்டுக்குரிய பவர் செக்ஷன் தான் சூப்பர். அதுக்குள்ளே மோஸ்பெட், அதுக்குள்ளே இருக்கிற சுவிச்சிங் ஐசி. என்ன பைக் லைட்டுக்குரிய அவுட்புட் கண்டென்சரான இது 250 வோல்ட் கண்டென்சர் அவுட்புட். இந்த டயோடுக்கு வோல்டேஜ் பெறவணும், அவுட்புட் ப்ளஸ் வோல்டேஜ் பெறவணும், பெறையில் அவள் சூப்பரில் இருந்து இங்கே ஆஸிலேட் பண்ணையில் 12 வோல்ட் வருது. பைக் லைட்டுக்குரிய வோல்டேஜ் எதுவுமே வரையில். இதில் அவுட்புட் போல்டும் சூப்பரில் இருந்து வர அவுட்புட் போல்டும் வரையில. இதில் ரெண்டு பவர் செக்ஷன் இருக்குது. ஒன்று மத ஓட்டுக்குரியது, மற்றது பைக் லைட்டுக்குரியது. மத ஓட்டுக்குரிய பைக் லைட் செக்ஷன் வேலை செய்யுது, இதில் 12 வோல்ட் வருது. பைக் லைட்டுக்குரிய செக்ஷன் வேலை செய்யல, வோல்டேஜ் ஒரு கலந்து பார்க்கலாம். ஸ்டாண்ட் பை லைட் எரியுது, ஸ்டாண்ட் பை ரிலீஸ் பண்ணுறோம். ஸ்டாண்ட் பெல் ரிலீஸ் பண்ணியாச்சு. இதில் 12 வோல்ட் வருது. அதே போல் பைக் லைட்டுக்குரிய வோல்டேஜ் வரையில, எந்த வோல்டேஜும் வரையில, 0 தான். பைக் லைட் செக்ஷனுக்குரிய டிரைவர் வேலை செய்யலை. இந்த டிரைவருக்கு பதிலாக யூனிவர்சல் பைக் லைட் டிரைவர் போட் ஒன்று இருக்குது, அந்த போட்டையே பயன்படுத்தலாம். இதுதான் பைக் லைட்டுக்குரிய யூனிவர்சல் டிரைவர் போட். அதாவது இது 55 டிவி, சிங்கிள் கோயில் உள்ள பைக் லைட் டிரைவர் போட இல்லாது. ஏன்னா சிங்கிள் கோயில் உள்ள பைக் லைட் டிரைவர் நாங்கள் 12 வோல்ட் இன்புட் கொடுத்தா அவுட்புட் எங்களுக்கு 80 வோல்ட் வரைக்கும் தான் வரும். அதனால் எங்களுக்கு 110 வோல்ட் தேவை எங்களுக்கு அவுட்புட். ஏன்னா 110 வோல்ட் வராது சிங்கிள் கோயிலால், இது டபுள் கோயில். இந்த பைக் லைட் டிரைவர் எங்களுக்கு 150 வோல்ட் வரைக்கும் அவுட்புட் தரும். அதிகபட்சமாக 150 வோல்ட் வரைக்கும் அவுட்புட் தரும். நாங்கள் 12 வோல்ட்டாக கொடுத்தால் அவுட்புட் எங்களுக்கு 150 வோல்ட் வரும். ஆனால் நான் சிங்கிள் கோயில் உள்ளது 80 வோல்ட் வரைக்கும் தான் அவுட்புட் தரும். எங்களுக்கு இது ரெண்டு கோயில் இருக்குது, அதாவது 2 மடங்காக வரப்போகுது எங்களுக்கு அவுட்புட் வோல்ட். அதுக்காகத்தான் ரெண்டு கோயில் வச்சிருக்கிறார்கள். இதில் இருக்கிறதுகளை பார்த்தீங்கன்னாடா இதில் 14 6:30 வரைக்கும் இருக்கிறத பார்த்தீங்கன்னாட்டால் இது ஆம்பியஸ், அதாவது பைக் லைட்டுடைய பிரைட்னஸை கூட்டி குறைக்கிறது காட்டி. இந்த ரைசன்ஸுக்கு பக்கத்தில் ஒரு எம்பர் மை ஒன்று விட்டுருக்குறாங்க. இந்த எம்பரில் நாங்கள் ஷார்ட் பண்ணும்போது எங்களுக்கு அவுட்புட்டில் இருந்து வர ஆம்பியர் கூட போகுது. ஆம்பியர் கூடினா தான் எங்களுக்கு பிரைட்னஸ் கூடும். ஆம்பியர் குறைய குறைய எங்களுக்கு பிரைட்னஸ் குறையும். இது எங்களுக்கு ஆம்பியரை கூட்டுறதுக்காண்டி தான் இதில் 6 லைனுக்கு ரைசன்ஸை போட்டு கிரவுண்ட் பண்ணி கிடக்கு. நாங்கள் கிரவுண்டுக்கும் இந்த ரைசன்ஸுக்கும் இடையில் இருக்கிற இதை நாங்கள் ஷார்ட் பண்ணி ஒட்டிட்டோம்டா எங்களுக்கு ஆம்பியஸ் பிரைட்னஸில் வித்தியாசம் தெரியும். அதாவது பிரைட்னஸ் கூட்டுறதுக்கு நாங்கள் இதை முதலாவது ரைசன்ஸை ஒட்டினோம்டால் பிரைட்னஸ் குறைவாக இருக்கும். அதே போல் அடுத்தது ஒட்டைகளில் இன்னும் கொஞ்சம் கூடவாக இருக்கும், அடுத்தது கொஞ்சம் ஓரளவு. அப்படி நாங்கள் ஒட்டும் போது எங்களுக்கு தெரியணும், ஒட்டி பார்க்கும்போது எங்களுக்கு பிரைட்னஸில் வித்தியாசம் தெரியும். கடைசியாக இருக்கிறது அதிக பிரைட்னஸாக இருக்கும். அதாவது இதிலேருந்து வர 50 வோல்ட்டோ அல்லது 100 வோல்ட்டோ எங்களுக்கு இதில் சீரான வோல்டேஜ் தான் பெறும். ஆனால் ஆம்பியர்ரான் எங்களுக்கு வெளிச்சத்தை கூட்டி குறைக்கிறதுக்கு ஆம்பியர்ரான் காரணம். அதாவது பல்போட பிரைட்னஸை கூட்டி குறைக்கிறதுக்கு ஆம்பியர்ரான் எங்களுக்கு உதவியாக இருக்கும். இதால் எங்களுக்கு ஆம்பியரை தான் நாங்கள் கூட்ட போகிறோம். வோல்டேஜ் எங்களுக்கு ஒரே அளவு வோல்டேஜ் தான் பெற போகுது. ஆம்பியரால் எங்களுக்கு 55 டிவிக்கு நாங்கள் இது போடுறதுக்கு எங்களுக்கு சரியான ஒரு பைக் லைட் டிரைவராக இருக்கும். இந்த பைக் லைட் டிரைவரில் முதலாவது வின் பிசிசி. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் பிசிசி, அடுத்தது கிரவுண்ட், அடுத்தது ஒன் ஆஃப், அடுத்தது அட்ஜஸ்ட். அதாவது பிசிசி நாங்கள் 12 கொடுக்க போகிறோம், அதே மாதிரி கிரவுண்ட் கொடுக்க போகிறோம். இதில் ஒன் ஆஃப் பண்ணுறது இந்த பைக் லைட் டிரைவர் ஒன்று ஆகணும். அதாவது நாங்கள் 12 வோல்ட்டும் கிரவுண்டும் கொடுத்த உடனே இந்த பைக் லைட்டுக்கு வோல்டேஜ் வரும். ஆனால் இந்த சுவிச்சிங் ஐசி ஓஸ்லே ஒன் ஆகி எங்களுக்கு அவுட்புட் வோல்ட் வராது. எங்களுக்கு 12 வோல்ட் வர்றது கிரவுண்ட் கொடுக்குறோம்,
ஆனால் எந்தவித தொழிற்பாடும் இந்த பைக்லைட் செய்யாது. இந்த பைக்லைட் தொழிற்படுறதுக்கு நாங்கள் இதில் ஒன்றன்ற பட்டனுக்கு நாங்கள் 3 வோல்ட் அல்லது 5 வோல்டேஜ் கொடுக்கணும். கொடுத்தா தான் இந்த பைக்லைட் டிரைவர் ஒன்றாகி அவுட்புட் ஆகும்போது அடுத்த பக்கத்தில் 150 வோல்டேஜ் வரும். அதே நேரத்தில் இதில் அட்ஜஸ்டன்ட் இருக்கிறது இந்த பைக் லைட்டினுடைய பிரைட்னஸை கூட்டி குறைக்கும். அதாவது நாங்கள் மதவோட் தேவையில்லை, மதவோட்லேருந்து நாங்கள் இந்த பிரைட்னஸை கூட்டி குறைப்பமாக இருந்தால் எங்களுக்கு இதுக்கு நாங்கள் கிரவுண்ட் பண்ணி இந்த எம்பருக்கு நாங்கள் ஷார்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்கு மதவோட்டில் இந்த லைன் நாங்கள் விடுவாமல் இருந்தால் நாங்கள் இதை எம்பர் மூலம் தான் இந்த பிரைட்னஸை கூட்டி குறைக்கலாம். எங்களை பொறுத்த வரைக்கும் இதில் அட்ஜஸ்டண்ட் இதை நாங்கள் என்ன செய்ய போகிறோம் வேண்டாம், மதவோட்டில் கொண்ட கொழுவமாக இருந்தால் மதவோட்டில் இருந்து நாங்கள் ரிமோட் மூலமாக கட்டுப்படுத்தலாம். ஏற்கனவே நாங்கள் மெனுவில் போய் ரிமோட் மூலமாக கலரையோ இல்லாது வெளிச்சத்தையோ கூட்டி குறைப்போம். அதே போல தான் இந்த அட்ஜஸ்டானது மதவோட் மூலம் தொழிற்படும் கட்டுப்படும். ஆனால் நாங்கள் கொடுக்க போகிறது 12 வோல்ட்டும் கிரவுண்டும் 1.5 வோல்டேஜும் தான் கொடுக்க போகிறோம். அப்போ நாங்கள் என்ன செய்யணும், இதுக்கு எம்பர் கண்டிப்பாக ஒட்டி ஆகணும். வேறென்றால் பிரைட்னஸ் ஒரே சீரான பிரைட்னஸ் இருக்கும். அதே நேரத்தில் இதில் நாங்கள் 12 கொடுத்துட்டோம், இதில் கிரவுண்டும் கொடுத்துட்டோம், 1 கொடுத்துட்டோம். நாங்கள் சில இதுக்கு இப்போ 1 கொடுத்துட்டோம்டா, 12 வோல்ட்லேருந்து ரெசிஸ்டன்ஸ் மூலம் இதுக்கு நாங்கள் 5 வோல்ட்டாக கொடுப்பமாக இருந்தால் தொடர்ச்சியாக இந்த பைக்கில் டிரைவர் என்ன செய்யும், டிவி ஆன் பண்ணின உடனேயே தொடர்ச்சியாக வேலை செய்து கொண்டிருக்கும். டிவி ஸ்டாண்ட்பேயில் நிப்பாட்டினாலும் இந்த பைக்கில் டிரைவர் தொழிற்பட்டு கொண்டு தான் இருக்கும். அதனால் நாங்கள் இதுக்கு என்ன செய்ய போகிறோம்டா, இதுக்குரிய அந்த 1.5 வோல்டேஜை மட்டும் மொத வோல்டில் இருந்து பைக்கில் டிரைவர்லேருந்து வர வோல்டேஜில் கொடுக்க போகிறோம். அதாவது பைக்கில் டிரைவருக்கு ஸ்விட்சிங் செய்கின்ற இந்த ஸ்விட்சிங் ஐசியின் அவுட்புட்டில் இருந்து நாங்கள் எடுக்க போகிறோம் 5 வோல்ட். அந்த 5 வோல்ட் எடுத்தமாக இருந்தால் நாங்கள் ரிமோட்டால் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணும்போது இந்த பைக்கில் டிரைவரும் ஒன்றாகி ஆஃப் ஆகும். நாங்கள் ஸ்டாண்ட்பேயில் விடும்போதும் இது ஆட்டோமேட்டிக்காகவே கட் ஆகிடும். ரிமோட்டால் ஆன் பண்ணும்போது இது ஆட்டோமேட்டிக்காகவே ஒன்றாகும். எனவே இதை லைனை 12 கிரவுண்டையும் 1 கொடுத்து இந்த பைக் லைட்டை டிரைவரை வேலை செய்ய பண்ணுவோம். முதல்ல மொதவோட்லேருந்து 12 வோல்ட் எடுத்து இந்த பைக் லைட் டிரைவருக்கு கொடுக்கலாம். கிரவுண்டு விசிசிக்கு ஓட்டுறோம். விசிசிக்கு ரெட் பயர் விசிசி, அடுத்தது கிரவுண்ட் கொடுத்தாச்சு. இப்போ மதாவோட்டுலேருந்து வர வோல்டேஜ் அளந்து பார்க்கலாம். டிரைவருக்கு எவ்வளோ யூனிவர்சல் டிரைவருக்கு வோல்டேஜ் வருதோ, அதே நேரத்தில் அவுட்புட்டுக்கு 2 பைக் லைட் பார் கொழுவி வச்சுக்கோ. பைக் லைட் டிரைவருக்கு 12 கிரவுண்டும் கொடுத்தாச்சு, வோல்டேஜ் அளந்து பார்க்கலாம். இப்போ 12 வோல்ட் வருது, அதே நேரத்தில் கிரவுண்ட் கொடுத்தாச்சு, ஆனால் அவுட்புட்டிலே இந்த வோல்டேஜும் வரையலை. இதில் பார்த்திங்கன்னா 12 ஆன் வருது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் அவுட்புட்டில் எந்த வித வோல்டேஜும் பெறையில்லை, 0 தான். ஏன்னா பைக் லைட் பாரம் எரியலை. அதாவது இதில் 1 பைக் லைட் டிரைவருக்குரிய 1.5 வோல்டேஜ் கொடுத்தா மட்டும்தான் இந்த பைக் லைட் வேலை செய்யும். இல்லைன்னா பைக் லைட் வேலை செய்யாது, டிரைவர் வேலை செய்யாது. இப்போ 1 வோல்டேஜை நாங்கள் இந்த மத வோல்டில் ஏற்கனவே பைக் லைட் டிரைவருக்குரிய ஸ்விட்சிங் ஐசி இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அந்த ஸ்விட்சிங் ஐசியில் இருந்து தான் நாங்கள் வோல்டேஜ் எடுக்க போகிறோம். 5 வோல்ட் வருது. இந்த டிரைவர் 1.5 வோல்ட் மத ஓட்லேருந்து கொடுத்துருக்குறோம். இப்போ டிவி ஸ்டாண்ட்பேயில் நிற்கிது. இப்போ ஸ்டாண்ட்பே ரிலீஸ் பண்ணுறோம், ரிலீஸ் ஆகிட்டுது. ஆட்டோமேட்டிக்காக பைக் லைட் வேலை செய்யும். டிவி 1 உடனே பைக் லைட் வேலை செய்யும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஆஃப் பண்ண போகிறோம். ஆஃப் பண்ணிட்டோம், நின்றுடுது. நாங்கள் ரிலீலோ எதுவுமே வச்சு இதுக்கு செய்யலை. நாங்கள் மதவோட்லேருந்து வர 8 வோல்ட் எடுத்து இதே கொடுத்துருக்குறோம். டிவி 1 ஆகின உடனே வேலை செய்யும். டிவி 1 பண்ணி ஆஃப் பண்ண ஆட்டோமேட்டிக்காகவே இன்றைக்கி 3 வயர்தான் கொடுத்துருக்குறோம் டிரைவருக்கு. இதில் பிரைட்னஸை கூட்டி குறைக்கிறதாண்டா, இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் பிரைட்னஸ் வித்தியாசம் தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா பைக் லைட்டினோட பிரைட்னஸ் சும்மா ஓரளவு பிரைட்னஸ். அடுத்தது அதோட கொஞ்சம் வித்தியாசம் தெரியும். இது அடுத்தது 3வது பிரைட்னஸ்.
இது நாலாவது. இது அஞ்சாவது பிரைட்னஸ். பிரைட்னஸை வித்தியாசம் தெரியுது, இல்லை வச்சு வச்சு எடுக்கும் போதே வித்தியாசம் தெரியுது பிரைட்னஸ். இது அஞ்சாவது. இதை பார்த்தீங்கன்னா பிரைட்னஸில் வித்தியாசம் தெரியும். இதை அப்படியே டிவியில் கனெக்ட் பண்ணிவிட்டு டிவியோட டிஸ்பிளேயில் எப்படி இருக்கான்னு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.